நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் எம்கே பெட்ஸ் அண்ட் கார்டனிங் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் பூண்டு வளர்க்குறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பூண்டோட தாயகம்னு பார்த்தோம்னா மத்திய ஆசிய கண்டம் தாங்க. அங்கேருந்து இந்தியா மற்றும் மலை நாடுகளுக்கு பரவுச்சு. நம்ம பூண்டு வளர்க்குறதுக்கு செம்மண் மற்றும் மக்கிய தொழுவரம் கலந்த கலவையை தான் பயன்படுத்துகிறோம். மேலும் பூண்டை இது மாதிரி தனித்தனி பல்லாக பிரித்து எடுத்துக்கணும். ஒரு ஒரு பல்லிருந்துமே நம்மளுக்கு ஒரு செடி வளர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பூண்டு நல்லா தரமானதான்னு பார்க்கணும். இப்படி நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னாவே உள்ள பூச்சி ஏதாவது அரிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தோல் தனியாக வந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி அரிச்சிருந்ததுன்னா அதுலேருந்து வேர் வராது. அந்த மாதிரி பூண்டை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு சேதமும் இல்லாத ஒரு நாலு பல் பூண்டை மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்து நடவு செய்யணும். அதுக்கு முன்னாடி பூண்டை ஒரு நாலு மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சு தாங்க நம்ம நடவு செய்யணும். பூண்டோட இந்த பகுதி, அதாவது அடிப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து தாங்க வேர் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த பகுதியை நம்ம எப்பயுமே அடியில் இருக்க மாதிரி நடுவோம். அதே சமயம் இந்த கூர்மையான மேற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு இலைகள் வரும். ஸோ அதனால் அந்த அடிப்பகுதி வந்து நம்ம வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம நடணும். பூண்டை ரொம்ப ஆழமாக விதைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த இலைப்பகுதி மேலே வர அளவுக்கு தெரிஞ்சதுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அடிப்பகுதி வந்து ஒரு இன்ச் நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வேர் வந்து கீழே பரவுறதுக்கும் பின்னாடி வந்து நாற்றை நம்ம எடுக்கக்குள்ளேயும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நாற்றுக்காக தான் இந்த விதை பண்ணுறோம். இதிலிருந்து நாற்றுகள் தயாரானதுக்கப்புறமா நம்ம எடுத்து அது க்ரோ பேக்ஸில் விதைக்கலான் இருக்கோம். ஒரு ஒரு பாட்லேயுமே நம்ம ரெண்டு ரெண்டு பூண்டுகள் வந்து நடுறோம். இதிலிருந்து எப்படி செடிகள் முளைக்குதுங்கிறத அப்படி இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பூண்டில் இருக்கிற சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் B6, மேங்கனீஸ் மற்றும் சல்ஃபர் போன்ற பல்வேறு சத்துக்கள் அடங்கியிருக்கு. மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு பூண்டில் மருத்துவ பயன்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நோய் தடுப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் ஊளைச்சதையை குறைக்கும். அதாவது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கும். அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பில் பூண்டு ஒரு முக்கியமான இடம் வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல பூண்டானது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மேலும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு போதுமான அளவு பால் சுரக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ நம்ம நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. பூண்டோட அறுவடை காலம்னு பார்த்தோம் அப்படின்னா 5 முதல் 6 மாதங்கள். அவங்க பொதுவாகவே புரட்டாசியில் வந்து நடவு செஞ்சு தையில் அறுவடை பண்ணுறது தான் நம்மளுடைய பூண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டம்னு சொல்லலாம். சமீபத்தில் 1 கிலோ வெங்காயத்தோட விலை 200 ரூபாய்க்கு மேலே போனப்போ நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம தினசரி சமையலில் பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தோட விலை இவ்வளோ அதிகமானால் நம்மளால் எப்படி அதை வாங்க முடியும்னு யோசித்தோம். ஆனால் நம்ம எல்லாருமே மறந்த இன்னொரு விஷயம் இருக்குங்க. இதே மாதிரி தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய பூண்டு 1 கிலோ 200 ரூபாய்க்கு மேலே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதை நம்ம யாரும் கவனிக்கவே இல்லைங்க. இது நம்ம பூண்டை நடவு செஞ்சு 4வது நாள் எடுத்த வீடியோ. நம்மளுக்கு வந்து முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே ஒரு பூண்டுலேருந்து மட்டும் நம்மளுக்கு செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. பூண்டு வளர்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லைங்க. ஒரு 2லேருந்து 3 அடி அகலம் உள்ள ஒரு இடத்துல நம்மளால் 1/2 கிலோலேருந்து 1 கிலோ பூண்டு வரைக்கும் அறுவடை செய்கிற அளவுக்கு நம்ம செடிகள் வளர்த்துற முடியும். இது நம்ம நடவு செஞ்சு 7வது நாள் 2வது பாட்டில் இருந்த பூண்டோட நிலைமை பாருங்கள். ரெண்டுமே நல்லா முளைச்சி செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது அதே 7வது நாள் முதல் ஜாடியிலேருந்து நம்ம முளைத்து வந்திருந்த செடியோட நிலைமை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். 2வது மடல் வந்து வெளியவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூண்டு செடி வளர்ப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் மூடாக்கு போடுறதுங்க. செடி ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்த உடனே கண்டிப்பாக காய்ந்த இலைத்தலைகள் மற்றும் புற்களை வச்சு நம்ம கண்டிப்பாக செடிக்கு மூடாக்கு போட வேண்டியது அவசியம்.
ஏன்னா பூண்டு ஒரு கிழங்கு வகை தாவரம் அப்படிங்கிறதுனால மூடாக்கு வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து கிழங்கை காப்பாற்றுறதுலையும் மண்ணோட உயிர் சத்தை அதிகரிக்கிறதுலையும் பெரும்பங்கு வகிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மூடாக்கை பயன்படுத்தணும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாற்றுகள் பத்தாது அப்படிங்கிற ஒரு சில காரணத்துக்கு, அதுக்கு அப்புறமா நான் வந்து சில பூண்டுகளை விதைச்சேன் நாற்றுக்காக. என்னடா ரெண்டு பூண்டு தான் விதைச்சோம், இவ்வளோ நாற்று இருக்குது, ஸோ அப்போ ரெண்டு பூண்டுலேருந்து நமக்கு இத்தனை நாற்றுகள் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுக்கு அப்புறமா நான் வந்து சில பூண்டுகளை விதைச்சேன் நாற்றுக்காக. ஏன்னா நான் வந்து சில பூண்டு நாற்றுகளை தரையிலையும் விதைக்கலான்னு இருந்தேன், அதனால் இன்னும் சில பூண்டுகள் நான் அதுக்கப்புறமா விதைச்சிருந்தேன். அந்த பூண்டுகள்லேருந்து வளர்ந்த நாற்றுகள் தான் இதுவங்க எல்லாமே. இது நம்ம நாற்றுகளை விதைச்சி சரியாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. நீங்கள் செடிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க, நாற்றுகள் தயாராக இருக்குது. நம்ம இந்த நாற்றுகளை எப்படி தரையில் விதைக்கிறோம் இல்லாட்டி க்ரோ பேக்குக்கு மாற்றுறோங்கிற வீடியோவும், மேலும் அந்த செடிகளை எப்படி பராமரித்து நம்ம வளர்க்குறோம், அடுத்தடுத்து எப்படி அறுவடை வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இந்த பூண்டு செடியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயலில் இருக்கிற நெல் நாற்று வந்து இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரியே இருக்குது. அதிகபட்சமாக பூண்டு செடி வந்து 1 அடி 1.5 அடி வரைக்கும் வளரும், அதுக்கு மேலே செடி வளராது, அதோடய தண்டு தான் பருமன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பூண்டும் நல்லா வளர ஆரம்பிக்கும், அதனால் அதுவே இப்போ செடி வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வளருது அப்படின்னா சாஞ்சிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.